காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரி மற்றும் ஊரப்பாக்கம் பகுதிகளில் அழிந்து வரும் நீர்நிலைகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் இங்குள்ள இளைஞர்கள் சிலர் களமிறங்கியுள்ளனர். அது பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி பகுதியில் உள்ள குளம் கழிவுப் பொருட்களால் நிரம்பி வழிவதைக் கண்ட அங்குள்ள இளைஞர்கள் சிலர் தாங்களாகவே முன்வந்து கழிவுகளை அகற்றி குளத்தை சுத்தப்படுத்தும் முயற்சியில் இறங்கினர். மற்ற இளைஞர்களும் இவர்களோடு கைகோர்த்து பல ஆண்டுகளாக கழிவுப் பொருட்களால் நிரம்பி வழிந்த குளத்தை சுத்தப்படுத்தினர். மத்திய மாநில அரசுகள் கொண்ட எம்பி எம்எல்ஏவும் எம்பிகளும் இருக்கும் பண்டு ஒதுக்கி இந்த இடத்துக்கு மக்கள் நடந்து போகிற நடைபாதை பயிற்சி இடமாகவும் ஒரு பார்க்காகவும் பூங்காவும் உருவாக்கி நல்ல மரங்களை நட்டாக்கா ஆக்சிஜன் கிடைக்கும், மக்களுக்கு அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற அளவுக்கு மக்கள் நடமாட்டம் இருக்கும். இதை இளைஞர்களின் இந்த கூட்டு முயற்சி வெற்றி கண்டதை அடுத்து நம்ம நந்திவரம் பொதுப்பணிக்குழு என்ற பெயரில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் அந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகளையெல்லாம் மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இவர்களின் இந்த முயற்சிக்கு மக்கள் ஆதரவு பெருகத் தொடங்கியது. இவர்களின் இந்த நல்ல முயற்சிக்கு மக்கள் பாதை என்ற அமைப்பும் க்ரூ என்ற தொண்டு நிறுவனமும் சேர்ந்து கொண்டு இந்த பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். பொதுமக்கள் என்ன தெரிவிச்சுக்கிறோன்னா, நீங்கள் வந்து குப்பையை அங்கங்கே தூக்கி போட்டு போயிறீங்க. எல்லாரும் ஒரே இதில் குப்பையை போட்ட கூட திரும்பி எங்களால் க்ளீன் பண்ண முடியும். நீங்கள் எங்கங்கே நினைக்கிறீங்களோ அங்கங்கே எல்லாரும் குப்பை தூக்கி போட்டு போயிறீங்க. நீங்கள் தூக்கி போகிறது குப்பை இல்லை, அடுத்து நம்மளோட நீர் ஆதாரத்தை தான் அழிக்கிறீங்க. அதால் எவ்வளோ பாதிப்பு வர போகுதுன்றது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இளைஞர்களின் முயற்சியால் தற்போது கோலாட்சியம்மன் கோவில் குளம், நந்திவரம் பெரிய குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் சுத்தப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அமைப்பில் உள்ள பெரும்பாலானோர் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுகின்றனர். ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6 மணியளவில் சம்பந்தப்பட்ட நீர்நிலைகளில் ஒன்றாக கூடி முடிவெடுத்து செயல்படுகின்றனர். இந்த இளைஞர்களுடன் அப்பகுதி மக்களும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர். இந்த இளைஞர்களின் கூட்டு முயற்சியால் தற்போது அங்குள்ள நீர்நிலைகள் புத்துயிர் பெற்று வருகின்றன. 15-20 பேர் தான் ஆரம்பித்தோம். 20 பேர் ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-90 பேர் இருக்கும். எல்லாமே வந்து பசங்க, யாரோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு மற்றும் வேலைக்கு போகிறவங்க எல்லாமே பெரியவங்களும் சரி. அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்க வந்து இப்போ 126 பேர் மொத்தத்தில் எங்களுடைய நம்பர் 5 சமூக நற்பணிக்குழுவில் மட்டும் இருக்கோம் நாங்கள். அரசை எதிர்பார்த்து காத்திராமல் தாங்களாகவே களமிறங்கி வெற்றி கண்டுள்ள இந்த இளைஞர்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணம் என்றால் அது மிகையல்ல. இதை போலவே மற்ற பகுதியில் உள்ள இளைஞர்களும் ஏரிக்குளங்களை பராமரித்து வந்தாலே நீர்நிலைகளை பாதுகாக்க முடியும். நியூஸ் 18 செய்திகளுக்காக செங்கல்பட்டிலிருந்து ராபர்ட் இபினேசர்.